வணக்கம்டா தங்கம், வெல்கம் டு கல்லி கிளாஸ் ரூம். திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் லெக்சர். எந்த சாப்டர்ல சார் ஃபர்ஸ்ட் லெக்சர்? இன் லைஃப் ப்ராசஸஸ், சிபிஎஸ்இ 10th ஸ்டாண்டர்ட் பயாலஜி சயின்ஸ் புக்கு சாப்டர் 6 லைஃப் ப்ராசஸஸ்ல இதுதான் மொதல் லெக்சர். சரி சார், இந்த மொதல் லெக்சர்ல நம்ம என்ன படிக்க போறோம்? இந்த மொதல் லெக்சர்ல லைஃப் ப்ராசஸஸ் அப்படின்னா என்னன்னு படிப்போம். லைஃப் ப்ராசஸ்னா ஏதோ ஒரு உயிருள்ள ஆர்கானிசம் பண்ற ப்ராசஸ். அப்போ ஹவு டு டிடெக்ட் லைஃப், லைஃபை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்ப்போம். லைஃபை எப்படி டிஃபைன் பண்றாங்க அப்படின்னு பார்ப்போம். ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் லைஃப் ப்ராசஸ் நியூட்ரிஷனுடைய இன்ட்ரடக்ஷன் பார்ப்போம். டைப்ஸ் ஆஃப் நியூட்ரிஷன் பார்த்துட்டு ஃபோட்டோசிந்தசிஸ்க்கும் ரெஸ்பிரேஷனுக்கும் ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் தந்து டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டு வி வில் ஸ்டாப் திஸ் லெக்சர். இந்த லெக்சர் ஜஸ்ட் ஒரு இன்ட்ரடக்ஷன் லெக்சர். ஆனால் இந்த லெக்சரை புரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இன் ஆர்டர் டு என்ஜாய் கம்ப்ளீட் பயாலஜி. ஓகே, ஆரம்பிக்கலாமா? வாக்கண்ணா வாக்கண்ணா. ஃபர்ஸ்ட், மூவ்மெண்ட் இட் இஸ் அ சைன் ஆஃப் லைஃப். எப்படி ஒரு உயிர் உயிரோட இருக்குன்னு தெரியும் உனக்கு? ஹவ் வில் யூ ஐடென்டிஃபை அண்ட் லிவிங் ஆர்கானிசம்? சார் அதை அசையும் சார். வெரி குட். அப்போ மூவ்மெண்ட் இஸ் அ சைன் ஆஃப் லைஃப். அசைஞ்சாலே அது உயிருள்ள உயிரோட இருக்கு ஒரு ஆர்கானிசம் அப்படிங்கிறதுக்கு எவிடன்ஸ் ஆயிருது. சார் மூவ்மெண்ட் ரெண்டு டைப் இருக்குது. ஆமா சார், ஆமா கண்ணா, மூவ்மெண்ட் ரெண்டு டைப் இருக்குது. குரோத் ரிலேட்டட் மூவ்மெண்ட் இருக்குது, ஸ்டிமுலை பேஸ்ட் மூவ்மெண்ட் இருக்குது. ஒரு செடி இருக்குன்னா அந்த செடி கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊத்த தண்ணி ஊத்த வளருது, அது வளர்றது குரோத் ரிலேட்டட் மூவ்மெண்ட். சரி சார், ஸ்டிமுலை பேஸ்ட் மூவ்மெண்ட் அப்படின்னா என்ன? ஓகே, நீ ரோட்டில் நடந்து போயிட்டு இருக்க, டக்குன்னு மலை கொட்டுது, மலையிலிருந்து ஓடி போறியா? அப்போ மலை அப்படிங்கிற ஒரு ஸ்டிமுலஸ்க்கு நீ என்ன பண்ற? ஒரு ரெஸ்பான்ஸ் பண்ற, ரைட்டு. அப்போ ஸ்டிமுலை பேஸ்டு மூவ்மெண்ட்னா சுற்றுப்புறத்தில் இருக்கிற சரௌண்டிங்ஸில் இருக்கிற ஏதோ ஒன்று ஒன்று டிஸ்டர்ப் பண்ணுது, அதுக்கு நீ ரெஸ்பாண்ட் பண்ற, அதுக்கு நீ ஒரு பதில் சொல்ற, ஏதோ ஒரு ஆக்ஷன் பண்ணி, தட் இஸ் கால்ட் அ ஸ்டிமுலை பேஸ்டு மூவ்மெண்ட். அப்போ மூவ்மெண்ட் ரெண்டு டைப் இருக்கு, குரோத் ரிலேட்டட் ஸ்டிமுலை பேஸ்டு. ஓகே சார், அப்போ லைஃபோடைய ஒரு சைன், சைன் ஆஃப் லைஃப்ங்கிறது ஒரு மூமெண்ட். மூமெண்ட் இருந்தால் லைஃப் இருக்குன்னு புரிஞ்சுக்கிறோம். ஆனால் எது நடந்தால் கண்டிப்பாக லைஃப் இருக்குன்னு நீங்கள் சொல்லுவீங்க சார்? மெட்டபாலிசம் என்ஷூர்ஸ் லைஃப். மெட்டபாலிசம் நடந்துச்சுன்னா லைஃப் கண்டிப்பாக இருக்கு. சார் மெட்டபாலிசம் அப்படின்னா என்ன? ஒவ்வொரு படியாக சொல்லித்தரேன் பாரு. மெட்டபாலிசம், மெட்டா அப்படின்னா செகண்டரின்னு அர்த்தம், நல்லா கவனி. மெட்டா அப்படின்னு எந்த இடத்துல எந்த சப்ஜெக்ட்ல வந்தாலுமே செகண்டரின்னு அர்த்தம். சரி சார், பாலிசம் அப்படின்னா என்ன? பாடி ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு அர்த்தம். அப்போ மெட்டபாலிசம் அப்படின்னா என்னன்னா ஆல் த செகண்டரி ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த பாடி தட் ஹெல்ப் டு சஸ்டெயின் லைஃப். உடம்புல இருக்கிற எல்லா செகண்டரி ஃபங்க்ஷன்ஸும். என்ன செகண்டரி ஃபங்க்ஷன்ஸ்? உயிரை உயிராகவே வச்சுக்கிறதுக்காக நடக்கக்கூடிய செகண்டரி ஃபங்க்ஷன்ஸ். எல்லாத்துக்கும் பேர் என்ன? மெட்டபாலிசம் சார். உதாரணத்துக்கு டைஜஷன் இஸ் அ பார்ட் ஆஃப் மெட்டபாலிசம். நான் சாப்பிட்றேன், நான் சாப்பிட்ற ஃபுட்டு பிரேக் ஆகி டைஜஸ்ட் ஆகி உடையுது, தட் இஸ் அ குட் எக்ஸாம்பிள் ஃபார் மெட்டபாலிசம். நான் உயிரோட இருக்கிறதுக்கு ஃபுட்டு டைஜஸ்ட் ஆகி எனக்கு தேவையான நியூட்ரியன்ஸை தருது. சரி சார், சரி சார், அப்போ மெட்டபாலிசத்தில் ரெண்டு இருக்குன்னு சொல்லிங்களே, அது என்ன என்ன? ஆனபாலிசம்னு ஒன்று இருக்கு, கேட்டபாலிசம்னு ஒன்று இருக்கு. ஆனபாலிசம் அப்படின்னா என்ன சார்? பயாலஜிக்கல் ப்ராசஸஸ் தட் பில்ட்ஸ் மாலிக்யூல்ஸ். மாலிக்யூல்ஸ் என்ன பண்ணுது? பில்டு பண்ணுது. சரி சார், கேட்டபாலிசம் அப்படின்னா என்ன சார்? பயாலஜிக்கல் ப்ராசஸ் தட் பிரேக்ஸ் மாலிக்யூல்ஸ். ஓகே, எனக்கு இதுக்கு உதாரணம் சொல்லுங்க சார். ஆனபாலிசம்னா நல்ல உதாரணம் என்னன்னா, எனக்கு இப்ப கையில ஒரு வெட்டுக்காயமாய் புண்ணாயிடுச்சுன்னா அந்த வெட்டுக்காயம் கொஞ்ச நேரத்துல சரியாகுது, கரெக்டா இல்லையா? கொஞ்ச நேரத்துல இல்ல, கொஞ்சம் நாள் கழிச்சு படிப்படியா அந்த வெட்டுக்காயம் மூடி க்ளோஸ் ஆகி சரியாகுது, தட் இஸ் அ பார்ட் ஆஃப் ஆனபாலிசம். மாலிக்யூல்ஸ் பில்ட் ஆகி கியூர் ஆகுது. கேட்டபாலிசம்னா நான் டைஜஷன் பண்ணுறேன் இல்லையா சாப்பிட்ட ஃபுட்டை, ஃபுட்டு பிரேக் ஆகுது பீஸ் பீஸாக, தட் இஸ் அ குட் எக்ஸாம்பிள் ஃபார் பயாலஜிக்கல் ப்ராசஸஸ் வேர் மாலிக்யூல்ஸ் ஆர் ப்ரோக்கன். பயாலஜிக்கல் ப்ராசஸ் ஆஃப் பிரேக்கிங் மாலிக்யூல்ஸ், பயாலஜிக்கல் ப்ராசஸ் ஆஃப் பிரேக்கிங் மாலிக்யூல்ஸ் இஸ் கால்ட் அஸ் கேட்டபாலிசம். சரி சார், சரி சார், எனக்கு ஒரு சந்தேகம் சொல்லுடா.
வைரசஸ் எல்லாம் இருக்குல்ல சார். ஆமாடா, இந்த வைரசஸ் எல்லாம் எந்த விதமான மாலிக்யூலர் மூமெண்ட்டும் காட்ட மாட்டேங்குது, அதே நேரத்தில் மெட்டபாலிசமும் காட்ட மாட்டேங்குது. ஆமாடா சாமி, ஒரு வைரஸ் எப்போ ஹோஸ்டுக்குள்ள நுழையுதோ, ஹோஸ்ட்னா சார் எந்த ஒரு ஆர்கானிசமை வைரஸ் இன்ஃபெக்ட் பண்ண போகுதோ அதுக்கு பேர் ஹோஸ்ட். அதுக்கு பேர் நம்ம என்னன்னு சொல்கிறோம், HOST, ஹோஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு வைரஸ் எப்போ ஹோஸ்டுக்குள்ள நுழையுதோ அப்போதான் என்ன ஆகுது, இந்த வைரஸ் உயிரோடவே நடந்துக்குது. ஒரு வைரஸ் வெளியில இருக்க வரைக்கும், ஹோஸ்டுக்குள்ள இல்லாம வெளியில இருக்க வரைக்கும் உயிரோடவே இருக்காது. அப்ப வைரஸ் லிவிங் ஆர்கானிசமா நான் லிவிங் ஆர்கானிசமா, தெளிவே இல்லை. சரி, எனக்கு ஒரு சின்ன சந்தேகம், இதை நான் ஏற்கனவே எங்கேயோ படித்த மாதிரி இருக்கே, வைரஸ் வந்து ஹோஸ்ட்டுக்குள்ளே போனால் தான் உயிரோடு இருக்கும்னு. ஆமாடா, இதை 9th பயாலஜிலேயே நீ படிச்சிருக்க. என்ன சார் படிச்சிருக்கேன், 9th பயாலஜியில் என்ன படிச்சிருக்க அப்படின்னா, வைரஸில் நிறையா தடவை டிஎன்ஏ இருக்காது, ஆர்என்ஏ மட்டும்தான் இருக்கும். வைரஸுக்கு லைஃப் ப்ராசஸ் கிடையாது. வைரஸுக்குன்னு ஒரு டைஜஸ்டிவ் சிஸ்டமோ, வைரஸுக்குன்னு ஒரு ரெஸ்பிரேட்டரி சிஸ்டமோ கிடையாது. சார், அப்புறம் எப்படி சார் வைரஸ் உயிரோடு இருக்குது? அதுதான், வைரஸ் ஹோஸ்ட்டுக்கு வெளியில் இருக்கும்போது உசுரோடவே இருக்காது. வைரஸ் எப்போ ஒரு மனுஷனுக்குள்ள வருதோ, இல்லை ஒரு மிருகத்துக்குள்ளே போகுதோ, என்ன சார் பண்ணும், அந்த மிருகத்தோட அந்த மனுஷனோட பயாலஜிக்கல் ப்ராசஸை ஹைஜாக் பண்ணிக்கும். என்ன பண்ணிடும், களவாண்டும், உள்ளே போய் என்ன பண்ணிடும், வைரஸ் அந்த மிருகம் சுவாசிக்கும், ஆக்சிஜன் எடுக்கும், வைரஸ் அந்த ஆக்சிஜனை திருடிக்கும். சரி, அந்த மிருகம் என்ன பண்ணும், கஷ்டப்பட்டு டைஜஷன் பண்ணி ஃபுட்டை என்னவா மாற்றும், எனர்ஜியாக மாற்றும். வைரஸ் என்ன பண்ணும், அந்த எனர்ஜியை திருடிக்கும். வைரஸுக்குன்னு ஒரு பயாலஜிக்கல் செட்டப்பே கிடையாது. அதனால தான் வைரல் டிசீசஸ் ஆர் வெரி ஹார்டு டு க்யூர். வைரல் டிசீசஸ் சீக்கிரம் க்யூர் பண்ணிட முடியாது. பாக்டீரியல் டிசீசஸ்னால் நீ என்ன பண்ணலாம், அந்த பாக்டீரியா எந்த என்விரான்மெண்டல் கண்டிஷனில் வளராதோ அந்த என்விரான்மெண்டல் கண்டிஷனை என்கரேஜ் பண்ணலாம். எதில், ஒரு பேஷண்ட்டோட உடம்பில். அப்படி பண்ணும்போது அந்த பேஷண்ட் உடம்பில் இருக்கிற பாக்டீரியா அன்கம்ஃபர்டபுள் என்விரான்மெண்டல் கண்டிஷனில் இருக்கிறதுனால, அதோட பயாலஜிக்கல் ப்ராசஸ் எல்லாம் ஸ்டாப் ஆகிறதுனால செத்து போயிடும். ஆனால் வைரஸ் அப்படி கிடையாது. வைரஸ் என்ன பண்ணும், உன் உடம்புல உட்காந்துக்கிட்டு நீ பண்ணுறது எல்லாத்தையும் திருடிக்கிட்டு இருக்குது. கடைசி வரைக்கும் உன் உடம்புல வந்த வைரஸ் அவ்வளோ சீக்கிரம் வெளியில் போயிடாது. ரைட்டு, இப்போ தெரியுதா ஏன் கொரோனா வைரஸ் இவ்வளோ தூரம் பிரச்சனை பண்ணுதுன்னு சொல்லிட்டு, ஒன் ஆஃப் த ரீசன்ஸ். பட் எனிவே, வாக்கண்ணா வாக்கண்ணா, லெட்டஸ் கண்டினியூ. ஓகே, வைரஸ் பற்றி பார்த்தாச்சு. லிவிங் ஆர்கானிசம்ஸ் இருக்குல்ல சார். ஆமாடா, இந்த லிவிங் ஆர்கானிசம்ஸ் ஒரு குறிப்பிட்ட ஆர்கனைஸ்டான ஸ்ட்ரக்சர்ல இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லுங்க சார். ஆமாடா, லிவிங் ஆர்கானிசம்ஸ் ஆர் இன் அ கிவன் ஸ்ட்ரக்சர், ஹாவ் அ குட் ஆர்கனைஸ்டு ஸ்ட்ரக்சர். அது என்ன சார் ஆர்கனைஸ்டு ஸ்ட்ரக்சர், ஒரு செட்டப்ல இருக்குது. எப்படி நிறைய மண் செம்மண் சேர்ந்து செங்கல் ஆகுதோ, செங்கல் சிமெண்ட் சேர்ந்து வீடாகுதோ, படிப்படியா மண் சேர்ந்து செங்கல், செங்கலும் சிமெண்ட்டும் சேர்ந்து வீடு, அப்படி எப்படி படிப்படியா வீடு கட்டியிருக்கோமோ, அதே மாதிரி உயிருள்ள ஆர்கானிசம்ஸும் ஃபர்ஸ்ட் தேர் மேட் அப் ஆஃப் செல்ஸ். எ செல் இஸ் த ஸ்மாலஸ்ட் பார்ட் ஆஃப் த ஸ்மாலஸ்ட் லிவிங் பார்ட் ஆஃப் த ஆர்கானிசம். ஒரு செல் இண்டிபெண்டாகவும் உசுரோட இருக்கும். எப்படி சார், சிங்கிள் செல் ஆர்கானிசம்ஸ் இருக்குன்னு 9th படிச்சிருக்கோமா. ஒரு சிங்கிள் செல்லுக்குள்ளேயே நியூக்ளியஸ் இருக்கும், எண்டோபிளாஸ்மிக் ரெக்டிகுலம் இருக்கும், வேற என்ன இருக்கும் சார், கால்கி பாடிஸ் இருக்கும், இதெல்லாம் சேர்ந்து அந்த ஒத்த செல்லை உசுரோட வச்சுக்கும். அப்ப செல் இஸ் த ஸ்மாலஸ்ட் லிவிங் ஆர்கானிசம். எ சிங்கிள் செல் இஸ் த ஸ்மாலஸ்ட் லிவிங் ஆர்கானிசம். சரி, ரைட்டு. செல்ஸ் எல்லாம் சேர்ந்து என்ன சார் ஆகுது, செல்ஸ் கம்பைன் டு ஃபார்ம் டிஷ்யூஸ். டிஷ்யூஸ் எல்லாம் ஒன்று சேர்ந்து என்னவாகுது, ஆர்கன்ஸ் ஆகுது. ஆர்கன்ஸ் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஆர்கன் சிஸ்டம்ஸ் ஆகுது. ஆர்கன் சிஸ்டம்ஸ் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஆர்கானிசம் ஆகுது. லெட் மீ ரிப்பீட் மை செல்ஃப், செல்ஸ் எல்லாம் சேர்ந்து டிஷ்யூஸ், டிஷ்யூஸ் எல்லாம் சேர்ந்து ஆர்கன்ஸ், ஆர்கன்ஸ் எல்லாம் சேர்ந்து ஆர்கன் சிஸ்டம்ஸ், ஆர்கன் சிஸ்டம் சேர்ந்து ஆர்கானிசம் வந்துருது. இப்போ இந்த ஸ்ட்ரக்சர்லையும் ஆர்டர்லையும் எந்த பிரச்சனையும் வராமல் அப்பப்போ ஏற்படுற மெயின்டெனன்ஸ் இஷ்யூஸையெல்லாம் சரி பண்ணி ரீப்பேர் பண்ணி மெயின்டைன் பண்ணுனா அந்த ப்ராசஸ்க்கெல்லாம் பேர் என்ன, லைஃப் ப்ராசஸஸ். அப்போ லைஃப் ப்ராசஸஸில் முக்கியமான விஷயம் என்ன, மெட்டபாலிசம். மெட்டபாலிசத்தில் ரெண்டு பாகம் என்ன, ஆனபாலிசம், கேட்டபாலிசம்.
அப்போ லைஃப் ப்ராசஸ்னா என்ன அப்படின்னு ஒரு அழகான இன்ட்ரடக்ஷன் வந்தாச்சா. இதுதாண்டா லைஃப் ப்ராசஸஸ். ஓகே சார், இன்னும் கொஞ்சம் பெட்டரா லைஃப் ப்ராசஸ் பத்தி சொல்லலாமே சார். ஓகே ஓகே புரியுது. இப்ப நீ என்ன புரிஞ்சுக்கிட்ட அப்படின்னா, லைஃப் ப்ராசஸ்னா ஒரு உயிரை உயிரோட வச்சிருக்கிறதுக்கு தேவையான ப்ராசஸஸ். ஆல் த ப்ராசஸஸ் தட் ஆர் நீடட் டு சஸ்டெயின் லைஃப் இன் அன் ஆர்கானிசம். லெட் மீ ரிப்பீட் மை செல்ஃப். ஆல் த ப்ராசஸஸ் தட் ஆர் நீடட் டு சஸ்டெயின் லைஃப் இன் அன் ஆர்கானிசம் ஆர் கால்ட் அஸ் லைஃப் ப்ராசஸஸ். சரி சரி சரி, நியூட்ரிஷன் பத்தி வருவோம். நியூட்ரிஷனை தொட்டாச்சு. வாட் இஸ் நியூட்ரிஷன்? நியூட்ரிஷன் இஸ் அ ப்ராசஸ் பை விச் த ஆர்கானிசம் procures nourishment and the supply of nutrients that are needed to stay alive. ஒரு ஆர்கானிசம் எந்த எந்த நியூட்ரியன்ஸ் எல்லாம் உயிரோட இருக்க தேவையோ, எந்த எந்த நரிஷ்மெண்ட், எந்த எந்த சத்தெல்லாம் உசுரோட இருக்க தேவையோ, அதையெல்லாம் அப்சார்ப் பண்ணிக்கிற, வெளியிலிருந்து எடுத்துக்கிற ப்ராசஸ் பேரு நியூட்ரிஷன். நியூட்ரிஷன் இஸ் அ ப்ராசஸ் பை விச் த ஆர்கானிசம் ப்ரொக்யூர்ஸ், எடுத்துக்குது நரிஷ்மெண்ட், சத்துக்களை அண்ட் இட்ஸ் சப்ளை ஆஃப் நியூட்ரியன்ஸ், அதுக்கு தேவையான மித்த தாது பொருட்கள், நரிஷ்மெண்ட் எல்லாம் எடுத்துக்குது. எதுக்கு? டு ஸ்டே அலைவ், நீடட் டு ஸ்டே அலைவ். அப்ப நியூட்ரிஷனா என்னன்னு பார்த்தாச்சு சார். ஒரே ஒரு தடவை மட்டும் நியூட்ரிஷனை டெஃபினிஷனை ரிப்பீட் பண்ணுங்க சார். ஓகே ஓகே வா. நியூட்ரிஷன் இஸ் த ப்ராசஸ் by which an organism procures nourishment and its supply of nutrients in order to stay alive. Okay, va? Right sir, right sir. Sir, enakku oru sandeham solluda. Ippo nama ulagathile irukkira ella life-um edha nambi sir irukku? Nama ulagathile irukkira ella life-ume carbon based. Enna based? Carbon based. All life on earth carbon based. Note panniko. All life on earth enna based? Carbon based. Adha enna sir carbon based? Dey gavani, carbon based eppadi na solren? Carbon appdiingiradhu miga miga mukkiyamaana oru porul nammaloeya biological processes la udambula use aagira energy ellame கார்பன் காம்பவுண்டா தான் உள்ள போகுது. நீ சாப்பிட்றீல எல்லா சாப்பாடுமே அட்டாமிக் நம்பர் 6 கார்பனை நம்புனது. திருப்பியும் சொல்றேன், லட்டு அதுவும் கார்பனை நம்புனது. சரி ரைட்டு சார். வேற என்ன சார்? அம்மா வந்து கீரை செய்யறாங்க, அதுவும் கார்பனை நம்புனது. சரி சார், ஆனா டீ குடிக்க போறேன், அதுவும் கார்பனை நம்புனது. நீ என்ன வேணாலும் சாப்பிடுவா, நீ சாப்பிட்ற எல்லா பொருளுமே கார்பன் பேஸ்டு. அப்போ இது உனக்கு மட்டும் கிடையாது, இட் இஸ் நாட் ஜஸ்ட் ஃபார் யூ. உலகத்துல இருக்கிற எல்லா ஆர்கானிசமுமே மேக்சிமம் 99.99% சில எக்ஸெப்ஷன்ஸ் இருக்குது, அதுக்குள்ள நம்ம போக வேண்டாம். ஆனா 99.99% ஆர்கானிசம்ஸ் எடுத்துக்கிற ஃபுட்டு எந்த எலிமெண்ட்டை நம்பி இருக்கு? கார்பனை நம்பி இருக்கு. எந்த எலிமெண்ட்டை நம்பி இருக்கு? கார்பனை நம்பி இருக்குது. சரி சார் சரி சார். அப்போ காம்ப்ளெக்சிட்டி ஆஃப் கார்பன் சோர்ஸஸையும் அந்த ஆர்கானிசத்துடைய பாடி சைஸையும் நம்பி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் நியூட்ரிஷன் இருக்குது. நியூட்ரிஷன்னா ஃபுட் எடுத்துக்கிறது. எதுக்கு? நரிஷ்மெண்ட்டுக்கு, நியூட்ரியன்ஸுக்கு, உசுரோட இருக்கிறதுக்கு, இன் ஆர்டர் டு ஸ்டே அலைவ். சரி ரைட்டு. அப்போ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் நியூட்ரிஷன் என்னென்ன இருக்கு? டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் நியூட்ரிஷன் ஆட்டோட்ரோபிக் இருக்கு, ஹெட்டிரோட்ரோபிக் இருக்கு, சாப்ரோஃபைட்டிக், பாராசைட்டிக், சிம்பயாட்டிக். இதெல்லாம் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் நியூட்ரிஷன். ஏன் இத்தனை டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் நியூட்ரிஷன் இருக்குது? எந்த விதமான கார்பன் சோர்ஸை அந்த ஆர்கானிசம் ஃபுட்டாக எடுத்துக்குது? இது மொதல் படிக்கட்டு. ரெண்டாவது படிக்கட்டு என்ன? அந்த ஆர்கானிசத்தோட பாடி சைஸ் என்ன? இது ரெண்டாவது படிக்கட்டு. இதை ரெண்டையும் நம்பி என்ன இருக்கு? டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் நியூட்ரிஷன். சரி, ஆட்டோட்ரோபிக் நியூட்ரிஷன் பற்றி சொல்லிதாங்க சார். ரைட் ராவாடா. ஆட்டோட்ரோபிக் நியூட்ரிஷன், ஆட்டோட்ரோபிக் நியூட்ரிஷன் எதில் நடக்குதுன்னா கிரீன் பிளான்ட்ஸ்லையும் சில பாக்டீரியாலையும் நடக்குது. ஏன் சார்? கிரீன் பிளான்ட்ஸ்லையும் சில பாக்டீரியாலையும் கிரீன் பிக்மெண்ட் இருக்குது. அந்த கிரீன் பிக்மெண்ட்டுக்கு பேர் என்ன சார்? கிரீன் பிக்மெண்ட்டுக்கு பேர் குளோரோஃபில். கிரீன் பிக்மெண்ட்டுக்கு பேர் என்ன? குளோரோஃபில். இந்த குளோரோஃபில் என்ன பண்ணும் அப்படின்னா, சன்லைட்டில் இருக்கிற எனர்ஜியை கேப்சர் பண்ணுற தன்மையோடு இருக்கும். குளோரோஃபிலோட ஸ்பெஷாலிட்டி என்ன? சன்லைட்டில் இருக்கிற எனர்ஜியை கேப்சர் பண்ணுற தன்மையோடு இருக்கும். சரி ரைட்டு. அப்போ கிரீன் பிளான்ட்ஸில் குளோரோஃபில் இருக்குது, அந்த குளோரோஃபில்லை யூஸ் பண்ணி
கார்பன் டை ஆக்சைடு இருக்குல்ல. ஆமா சார், அந்த கார்பன் டை ஆக்சைடை எடுத்துக்கிட்டு குளோரோஃபில் என்ன பண்ணுது, வாட்டரையும் சன்லைட்டையும் வச்சு என்ன பண்ணுது, ஃபர்ஸ்ட் சன்லைட்டை குளோரோஃபில் வாங்கிக்குது. சரி சார், சரி சார், குளோரோஃபில் சன்லைட்டை வாங்கிக்கிச்சு. அதுக்கப்புறம் வாட்டரையும் எடுத்துக்கிட்டு கார்போஹைட்ரேட்டா கார்பன் டை ஆக்சைடை மாத்திடுது. பியூட்டிஃபுல்லா இருக்கா? திருப்பியும் சொல்றேன் பாரு, கார்பன் டை ஆக்சைடை கார்போஹைட்ரேட்டா குளோரோஃபில் மாத்துது. எதை ரெண்டையும் எடுத்து வச்சு, வாட்டரையும் சன்லைட்டையும் வச்சு. சரி, கார்பன் டை ஆக்சைடு இஸ் கன்வெர்டட் டு கார்போஹைட்ரேட் பை குளோரோஃபில் யூசிங் வாட்டர் அண்ட் சன்லைட். தெளிவா சொல்லியிருக்கேனா? ரைட். இப்போ கார்பன் டை ஆக்சைடை கார்போஹைட்ரேட்டா மாத்தியாச்சு. அப்போ பிளான்ட்ல இந்த கார்போஹைட்ரேட் எப்படி சார் ஸ்டோர் ஆகும்? இட் இஸ் ஸ்டோர்ட் ஆஸ் ஸ்டார்ச். என்னவா ஸ்டோர் ஆகும்? ஸ்டார்ச்சா ஸ்டோர் ஆகும். சரி சார், ஸ்டார்ச்னா என்ன? ஸ்டார்ச் இஸ் சிம்பிளி ஃபார்ம் ஆஃப் ஸ்டோரிங் எனர்ஜி இன் த பாடி. ஸ்டார்ச் அப்படிங்கிறது உடம்புல எனர்ஜியை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கான ஒரு வழி. எனர்ஜி இஸ் ஸ்டோர்ட் ஆஸ் இன்டர்னல் ஃபுட் ரிசர்வ்ஸ் இன் பிளான்ட்ஸ். பிளான்ட்ல சன்லைட்ல இருந்து ஃபுட்டு செஞ்சிருது. அந்த ஃபுட்டு செஞ்சுட்டு சும்மா அப்படியே விட்டுறாது. இப்போ உதாரணத்துக்கு ஒரு தக்காளி செடி இருக்குன்னு வச்சுக்கோ. அந்த தக்காளி செடி என்ன பண்ணும்? தக்காளி செடியில குளோரோஃபில் இருக்கும். அந்த குளோரோஃபில் சன்லைட்டை அப்சார்ப் பண்ணும், கீழிருந்து வாட்டரை எடுக்கும், இன்னொரு பக்கம் கார்பன் டை ஆக்சைடு எடுக்கும். எடுத்த கார்பன் டை ஆக்சைடை கார்போஹைட்ரேட்டா மாத்திரும். மாத்திட்டு அப்படியே விட்டுறாது. இந்த கார்போஹைட்ரேட்டை தக்காளியா ஸ்டோர் பண்ணும். இந்த கார்போஹைட்ரேட்டை என்னவா ஸ்டோர் பண்ணும்? தக்காளியா ஸ்டோர் பண்ணும். அப்போ ஃபுட்டு பிளான்ட் செஞ்சு ஸ்டோர் பண்ணுது என்னவா? தக்காளியா, ஸ்டார்ச்சா. அதைத்தான் நம்ம பறிச்சு சாப்பிட்றோம். அப்போ பிளான்ட்ஸ்ல ஃபுட்டு எப்படி ஸ்டோர் ஆகுது? இன்டர்னல் ஃபுட் ரிசர்வ் ஆஃப் பிளான்ட்ஸ். என்ன இன்டர்னல் ஃபுட் ரிசர்வ் ஆஃப் பிளான்ட்ஸ்? என்னது? ஸ்டார்ச். என்னது? ஸ்டார்ச். சரி சார், எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். சொல்லுடா சொல்லுடா. பிளான்ட்ல இன்டர்னல் ஃபுட் ரிசர்வ், ஃபுட்டு வந்து ஸ்டோர் ஆகுறது ஸ்டார்ச்சா ஸ்டோர் ஆகுதுன்னு சொல்றீங்க. ஆமாடா. ஆனிமல்ஸ்ல ஃபுட்டு ரிசர்வ் இன்டர்னலா எப்படி சார் ஸ்டோர் ஆகுது? சார் திருப்பி இந்த கேள்வியை நல்லா கேட்குறேன், தெளிவாக விளக்க சொல்லுங்க. கண்டிப்பாக திருப்பி சொல்டா சார். பிளான்ட்டில் இன்டர்னல் ஃபுட் ரிசர்வ் ஸ்டார்ச்னுங்கிறீங்க. ஆமாம். ஆனிமல்ஸில் இன்டர்னல் ஃபுட் ரிசர்வ் என்ன சார்? இன்டர்னல் ஃபுட் ரிசர்வில் ஆனிமல்ஸில் கிளைகோஜன். இன்டர்னல் ஃபுட் ரிசர்வ் ஆனிமல்ஸில் என்னடா? கிளைகோஜன். ஜி, கிளைகோஜன். ஓகே சார, ஸ்டார்ச்சை பற்றியும் கிளைகோஜன் பற்றியும் சிம்பிளாக ஏதாவது ஒரு உதாரணம் சொல்லுங்கள் சார். சரி ரைட், கவனி. எல்லா சாப்பாடுமே எதை பேஸ்டு? கார்பன் பேஸ்டு. தெளிவாயிரு. ஒவ்வொரு இடத்துலயும் நான் சொல்லித்தரத பேஸ் பண்ணி தான் அடுத்தடுத்து சொல்லி தந்துட்டு போவேன். எல்லா சாப்பாடுமே எது பேஸ்டு? கார்பன் பேஸ்டு. சரி ரைட்டு. அப்ப ஸ்டார்ச்சும் கார்பன் பேஸ்டு, கிளைகோஜனும் கார்பன் பேஸ்டு. ஆமாடா. ஸ்டார்ச் பொதுவா லெஸ் பிரான்ச்சு, பிரான்ச் பிரான்ச்சா இருக்கும் மாலிக்யூல். ஸ்டார்ச் எப்பயுமே லெஸ் பிரான்ச்சு, ஒரு கோடு மாதிரி இருக்கும். ஸ்டார்ச் மாலிக்யூல் எப்படி இருக்கும்? மாலிக்யூல் ஸ்ட்ரக்சர் ஒரு கோடு மாதிரி இருக்கும். கிளைகோஜன் மோர் பிரான்ச்சு. எப்படி இருக்கும்னா, பல பக்கம் இப்படி கோடு கோடா போயிருக்கும். கிளைகோஜன் எப்படி இருக்கும்? பல பக்கம் இந்த மாதிரி கோடு கோடா இருக்கும். என்ன சார் ஒரு டைப்பா போடுறீங்க? இப்படிதான் உண்மையாவே இருக்கும் கிளைகோஜன். எக்ஸாக்ட் ஸ்ட்ரக்சர் கிடையாது, கச கச கசன்னு பிரான்ச்சா இருக்கும், நிறைய கிளையோட இருக்கும். சரி ரைட்டு. அப்போ இன்டர்னல் ஃபுட் ரிசர்வ் ஆஃப் பிளான்ட்ஸ் ஸ்டார்ச், இட் இஸ் லெஸ் பிரான்ச்சு. இன்டர்னல் ஃபுட் ரிசர்வ் ஆஃப் ஆனிமல்ஸ் கிளைகோஜன், இட் இஸ் மோர் பிரான்ச். சார் போது சார், போது சார், திருப்பி வாங்க சார், சப்ஜெக்டுக்கே வாங்க சார். வந்துட்டேன்டா வந்துட்டேன்டா. ரைட்டு. அப்போ ஆட்டோட்ரோபிக் நியூட்ரிஷன்னா கிரீன் பிளான்ஸ், அதுல பிக்மெண்ட் இருக்கிறதுனால என்ன பிக்மெண்ட்? குளோரோஃபில் பிக்மெண்ட். எதை எடுத்துக்குது? சன்லைட்டை எடுத்து, வாட்டரை எடுத்து கார்பன் டை ஆக்சைடை கார்போஹைட்ரேட்டா மாத்துருது. திஸ் இஸ் கால்ட் அஸ் ஆட்டோட்ரோபிக் நியூட்ரிஷன். இதுக்கு ஏன் சார் ஆட்டோட்ரோபிக் நியூட்ரிஷன் பேர் வைக்கிறாங்க? ஏன் அப்படின்னா, ஆட்டோனா தானாக, கரெக்டா இல்லையா? ஆட்டோமேட்டிக்னா என்ன சொல்லுவேன்? ஆட்டோமேட்டிக்னா தன்னைத்தானே வேலை பார்த்துச்சுன்னா தட் இஸ் கால்ட் அஸ் ஆட்டோமேட்டிக். சரி, அப்போ இந்த இடத்துல ஆட்டோட்ரோபிக்னா ஒரு செடி தானா வேலை பார்த்துக்குது. ஒரு செடி எப்படி வேலை பார்க்குது? தானா வேலை பார்க்குது. அப்போ ஆட்டோட்ரோபிக் நியூட்ரிஷன். ட்ரோபிக் அப்படின்னா என்ன? ட்ரோபிக் அப்படின்னா இந்த இந்த இடத்துல. ட்ரோபிக் அப்படின்னா ட்ரோப்பா லேயர்ங்கிற மாதிரி வச்சுக்கலாம். ஸோ ஆட்டோட்ரோபிக் நியூட்ரிஷன், தானாவே
இன்ஆர்கானிக் சப்ஸ்டன்சஸ்ல இருந்து. என்ன சப்ஸ்டன்சஸ்? இன்ஆர்கானிக். இன்ஆர்கானிக்னா என்ன சார்? யூஸ் பண்ற நாலு விஷயமுமே பாரு. ஒரு பிளான்ட் எது செய்ய? கார்போஹைட்ரேட் செய்ய. கார்பன் டை ஆக்சைடு மேல இருந்து எடுக்குது, சன்லைட் எடுத்துக்கிச்சு, வேற என்ன, வாட்டர் எடுத்துக்கிச்சு, குளோரோஃபில் அது வச்சிருக்கு. இந்த நாலு விஷயத்துக்குமே லைஃப் கிடையாது. இதுக்கெல்லாம் உயிர் இல்லாத பொருட்கள் எது எது? வாட்டரு, கார்பன் டை ஆக்சைடு, சன்லைட்டு. வாட்டரு, கார்பன் டை ஆக்சைடு, சன்லைட்டு, குளோரோஃபில், நாலுமே உயிர் இல்லாத பொருட்கள். உயிர் இல்லாத பொருட்கள் இருந்து ஃபுட்டு செய்யறதுனால நம்ம என்ன சொல்லலாம்? ஃபுட் இஸ் மேனுஃபேக்சர்டு இன் ஆட்டோட்ரோஃபிக் நியூட்ரிஷன். ஃபுட் இஸ் மேனுஃபேக்சர்டு இன் ஆட்டோட்ரோஃபிக் நியூட்ரிஷன் ஃப்ரம் இன்ஆர்கானிக் சப்ஸ்டன்சஸ். உயிர் இல்லாத பொருட்கள் ஃப்ரம் இன்ஆர்கானிக் சப்ஸ்டன்சஸ். சரி சார், சரி சார், ஹெட்டிரோட்ரோபிக் நியூட்ரிஷன் போங்க சார். ஹெட்டிரோட்ரோபிக் நியூட்ரிஷன்னா என்ன பண்ணுனா, ஆட்டோட்ரோஃபை நம்பி இருக்கிற ஆர்கானிசம்ஸ் என்ன பண்ணுது? ஹெட்டிரோட்ரோபிக் நியூட்ரிஷன் பண்ணுது. ஹெட்டிரோட்ரோபிக் நியூட்ரிஷனுக்கு குட் எக்ஸாம்பிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆல் ஆனிமல்ஸ், சார் நிறைய ஃபங்கை, நான் கிரீன் பிளான்ட்ஸ், குளோரோஃபில் இல்லாத பிளான்ட்ஸ் எல்லாமே எது பண்ணுது? ஹெட்டிரோட்ரோபிக் நியூட்ரிஷன். ஆல் ஆனிமல்ஸ்னா சார் மனுஷனும் இன்க்ளூடடா? வெரி குட். மனுஷனும் என்ன சொல்ல, என்ன நியூட்ரிஷன்? ஹெட்டிரோட்ரோபிக் நியூட்ரிஷன். ஹெட்டிரோட்ரோபிக் நியூட்ரிஷன்ல ஹெட்டிரோட்ரோஃப்ஸ் எதை நம்பி இருக்குது? ஆட்டோட்ரோஃப்ஸை நம்பி இருக்குது. ஆட்டோட்ரோஃப்ஸ் அப்படிங்கிறது சன்னை நம்பி இருக்கிற பச்சை இலை தாவரங்கள். அதை நீ சாப்பிட்றதுனால, சார் நான் அதெல்லாம் சாப்பிட மாட்டேன் சார், டெய்லி மட்டன் தான் சாப்பிடுவேன். டெய் சரிடா, நீ டெய்லி மட்டன் சிக்கனே சாப்பிடு. அந்த மட்டன் சிக்கன் எதை சாப்பிடுது? அது செடியைத்தானே சாப்பிடுது. அப்ப அதுக்கு அடிப்படையில் எங்கிருந்து எனர்ஜி வருது? செடியிலிருந்து தானே எனர்ஜி வருது. அப்போ எல்லா ஹெட்டிரோட்ரோப்ஸுமே டைரக்டாவோ இன்டைரக்டாவோ எதுலேருந்து தான் ஃபுட்டை எடுத்துக்கிறோம்? பிளான்ட்ஸ்லேருந்து தான் எடுத்துக்கிறோம். புரியுதா உனக்கு? வெரி குட். அப்போ ஹெட்டிரோட்ரோபிக் நியூட்ரிஷனுக்கு குட் எக்ஸாம்பிள் ஆனிமல்ஸ், ஃபங்கை, நான் கிரீன் பிளான்ட்ஸ். எல்லா ஹெட்டிரோட்ரோப்புமே எதை நம்பி இருக்கு? சர்வைவலுக்கு. ஆட்டோட்ரோப்ஸை நம்பி இருக்கு. த நியூட்ரிஷன் த டிபெண்ட்ஸ் அப்பான் அதர் பிளான்ஸ் அண்ட் ஆர்கானிசம்ஸ் ஈஸ் கால்ட் அஸ் ஹெட்டிரோட்ரோபிக் நியூட்ரிஷன். எ நியூட்ரிஷன் த டிபெண்ட்ஸ் ஆன் அதர் பிளான்ஸ் அண்ட் ஆர்கானிசம்ஸ் யூஸ்வலி ஆட்டோட்ரோப்ஸ். எதை நம்பி இருக்குது ஹெட்டிரோட்ரோப்ஸ்? யூஸ்வலி ஆட்டோட்ரோப்ஸ். ஈஸ் கால்ட் அஸ் ஹெட்டிரோட்ரோபிக் நியூட்ரிஷன். சரி சார், சரி சார், ஹெட்டிரோட்ரோபிக் நியூட்ரிஷனில் இன்னும் கொஞ்சம் ஸ்பெசிஃபை பண்ணுங்கள் சார். ஹியூமன்ஸ் எப்படி சார் ஃபுட்டை டைஜஸ்ட் பண்ணுறாங்க? சும்மா சிம்பிளாக ஒரு 10 செகண்டில் சொல்லுங்கள் சார். கண்டிப்பாக ஹியூமன்ஸ் டூ ஹோலோசாயிக் நியூட்ரிஷன். என்ன நியூட்ரிஷன்? ஹோலோசாயிக் நியூட்ரிஷன். அது என்ன சார் ஹோலோசாயிக் நியூட்ரிஷன்? ஃபுட்டை ஃபுல்லாக அப்படியே சாப்பிட்றது. நீ என்ன பண்ணுறது இல்லை அப்படின்னா, டைஜஷனை வயிற்றுக்கு வெளியில், உடம்புக்கு வெளியில் பண்ணுறது இல்லை. டைஜஷனை எங்கே பண்ணுற? வயிற்றுக்குள்ளே பண்ணுற. ஃபுட்டை சாப்பிட்ற ஆர்கானிசத்தோட உடம்புக்குள்ளே தான் டைஜஷன் நடக்குது. அப்போ ஹோல் ஃபுட்ஸை சாப்பிட்ற. எதை சாப்பிட்ற? ஹோல் ஃபுட்ஸை சாப்பிட்ற. அப்படி ஹோல் ஃபுட்ஸை சாப்பிடும்போது தட் இஸ் கால்ட் அஸ் ஹோலோசாயிக் நியூட்ரிஷன். ஹோலோசாயிக் நியூட்ரிஷனில் ஆனிமல்ஸ் ஈட்டு ஹோல் ஃபுட். ஃபுல் ஃபுட்டையுமே ஆனிமல்ஸ் சாப்பிட்றது வாய்வில்லையா? அப்போ என்ன இருக்குது உள்ள? ஸ்பெஷலைஸ்டு டைஜஸ்டிவ் சிஸ்டம். அந்த ஸ்பெஷலைஸ்டு டைஜஸ்டிவ் சிஸ்டம் ஃபுட்டை பிரேக் பண்ணுது. என்னவா? வெரி வெரி ஸ்மால் பார்ட்ஸாக பிரேக் பண்ணி, அப்போ பிரேக் பண்ணதை அப்சார்ப் பண்ணிக்குது. ஃபுட்டை என்ன பண்ணுது? டைஜஸ்டிவ் சிஸ்டம் ஸ்மால் பார்ட்ஸாக பிரேக் பண்ணி அந்த ப்ரோக்கன் ஸ்மால் பார்ட்ஸை பாடியை என்ன பண்ணிக்குது? அப்சார்ப் பண்ணிக்குது. சரி சார், சரி சார், சரி சார், சார் இந்த ஹோலோசாயிக் நியூட்ரிஷனில் டிஃப்ரெண்ட் ஸ்டெப்ஸை எப்படி சார் சொல்லுவீங்க? இன்ஜெஷன், ஃபுட்டு உள்ளே சாப்பிட்ற வாய் வழியா, இன்ஜெஷன், டைஜஷன், ஃபுட்டை வந்து பிரேக் பண்ணிடுற பீஸ் பீஸா, சரி அப்சார்ப்ஷன். அப்சார்ப்ஷனாக என்ன சார்? ஃபுட்டை அப்சார்ப் பண்ணிட்டேன். சரி, இப்போ அந்த அப்சார்ப் பண்ண ஃபுட்டில், அப்சார்ப் பண்ண நியூட்ரியன்ஸில் கார்போஹைட்ரேட் இருக்கும், தனியாக அதை அப்சார்ப் பண்ணுற. சரி ரைட்டு. ப்ரோட்டீன்ஸ் இருக்கும், ப்ரோட்டீன்ஸ் தனியாக அப்சார்ப் பண்ணுற. அது மாதிரி ஃபுட்டில் இருக்கிற ஒவ்வொரு பாகமும் தனித்தனியாக அப்சார்ப் ஆகும். ஃபுட்டு இன்ஜெஷன் ஆகுது, டைஜஷன் ஆகுது, அப்சார்ப்ஷன் உறிஞ்சிருது உடம்பு. அதுக்கப்புறம் அசிமிலேஷன் நடக்குது. அசிமிலேஷன்னா என்ன சார்? ஒவ்வொரு நியூட்ரியன்ட்டும் தனித்தனியாக பிரிக்கிறதுக்கு பேர் அசிமிலேஷன். இன்ஜெஷன், டைஜஷன், அப்சார்ப்ஷன். இப்போ எல்லா நியூட்ரியன்ட்டையும் தனித்தனியாக பிரிக்கிறதுக்கு பேர் அசிமிலேஷன். தேவையில்லாததையெல்லாம் உடம்புக்கு வெளியில் அனுப்பி விட்டுறதுக்கு பேர் எஜஷன். தேவையில்லாத கழிவுகளை எல்லாம் உடம்புக்கு வெளியில் அனுப்பி விடுறதுக்கு பேர் எஜஷன். சரி சார், சரி சார், இது ஹெட்டிரோட்ரோப்ஸ் நியூட்ரிஷன் பற்றி ஒரு தெளிவுக்கு வந்துருச்சு. ஹோலோசாயிக் நியூட்ரிஷன் ஒரு தெளிவுக்கு வந்துருச்சு. ஸாஃப்ரோஃபைட்டிக் நியூட்ரிஷன்னா என்னன்னு சொல்லுங்கள் சார். வா, ஸாஃப்ரோஃபைட்டிக் நியூட்ரிஷன்னா என்ன அப்படின்னா, வா சொல்கிறேன். ஸாஃப்ரோஃபைட்ஸ், ஸாஃப்ரோஃபைட்ஸ்னா ஃபஸ்ட் எனக்கு எக்ஸாம்பிள் சொல்லுங்கள் சார். சரி வா, ஈஸ்ட், மஷ்ரூம், ஃபங்கை, பிரெட் மோல்டு, ரைசோபஸ்,
பிரெட்டில் வளருதுல ஒரு குட்டி ஃபங்கஸ் பூசணம்னுபாங்க தமிழில், அது இங்கிலீஷில் என்ன பேர், பிரெட் மோல்டுன்னுபாங்க, டெக்னிக்கல் நேம் ரைசோபஸ். டெக்னிக்கல் நேம் என்ன, ரைசோபஸ். சரி, இந்த சாஃப்ரோஃபைட்ரிக் நியூட்ரிஷனில் ஆர்கானிசம்ஸ் ஆர் ஃபீடிங் ஆன் டெட் ஆர்கானிசம், டெட் ஆர்கானிக் மேட்டர், அண்டு தேர் சர்வைவிங் யூசிங் தோஸ் நியூட்ரியன்ஸ் from the dead organic matter. திருப்பியும் சொல்றேன், ஆர்கானிசம் எதை சாப்பிடுது, டெட் ஆர்கானிக் மேட்டர், செத்து போன ஆர்கானிக் மேட்டரை ஆர்கானிசம் சாப்பிடுது. அந்த அந்த டெட் ஆர்கானிக் மேட்டர் எதுலேருந்து கிடைக்குது, மித்த ஆர்கானிசம்ஸ்ல இருந்து கிடைக்குது. சார் எனக்கு புரியல சார், பொறுமையாக கவனி. சாஃப்ரோஃபைட்ஸ்னா குட் எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம், பிரெட் மோல்டு அல்லது ரைசோபஸ் சொல்லலாம். ஒரு பிரெட் அப்படிங்கிறது டெட் ஆர்கானிக் மேட்டர், கோதுமை செத்து போச்சு கரெக்டா இல்லையா. நீ கோதுமையை எடுத்து அரைச்சு பிரித்து அதுக்கப்புறம் அதை பேக் பண்ணி பிரெட் ஆகி வெளியில் எட்டு வந்துட்ட, அப்போ அது செத்து போச்சு. அதில் கொஞ்சோண்டு ஈரம் இருந்துச்சுன்னா என்ன கிடைச்சிருது, கொஞ்சோண்டு பிரெட் மோல்டு அல்லது ரைசோபஸ் ஃபார்ம் பண்ணிடுது. இந்த பிரெட் மோல்டு அல்லது ரைசோபஸ் டெட் ஆர்கானிக் மேட்டர்லாம் உருவாகிறதுனால இட் இஸ் கால்ட் அஸ் சாஃப்ரோஃபைட்ஸ், ஆர்கானிசம்ஸ் தட் ஃபீட் ஆன் டெட் ஆர்கானிக் ரிமைன்ஸ் ஆஃப் அதர் ஆர்கானிசம்ஸ். தெளிவு வந்துருச்சா? ஓகே சார். இதில் ஸ்பெஷாலிட்டி என்ன சார் சாஃப்ரோஃபைட்ஸில், கவனி. சாஃப்ரோஃபைட்ஸ் பிரேக் டவுன் ஃபுட்டு அவுட் சைட் த பாடி, பாடிக்கு வெளியில் பிரேக் டவுன் பண்ணும் ஃபுட்டை. ஓ சார், இதுக்கு எனக்கு ஒரு புரிஞ்சுக்கிற மாதிரி உதாரணம், பிரெட் பூசணம் பிடிச்சி போகுது. இப்போ தான் சொன்னேன், பிரெட் மோல்டு அல்லது ரைசோபஸ் பிரெட் மேலே அப்படியே பூசணம் பிடிச்சி படறதுனால, லெட் மீ ரிப்பீட், பிரெட் மோல்டு அல்லது ரைசோபஸ் மேலே அப்படியே கொஞ்சோண்டு ஈரம் இருந்துச்சுன்னா பூசணம் பிடிச்சி படறதுனால என்ன ஆகுது, பிரெட் வீணாயிருது. சரி ரைட்டு. இந்த இடத்துல ஒரு ஸ்மெல்லு கிடைக்கும் தெரியுமா, பிரெட்டில் இருந்து, பிரெட் மோல்டு ஒரு பிரெட்டில் கொஞ்சோண்டு ஈரம் பட்டு அதில் வளரும் போது ஒரு மாதிரி ஒரு ஸ்மெல்லு வரும், ஒரு வாடை வரும். அந்த வாடை ஏன் வருது, அந்த ஸ்மெல்லு ஏன் வருது, ஏன்னா பிரெட் மோல்டு பிரெட்டை சாப்பிடுது. டைஜஷனை எங்கே பண்ணுது, அந்த பிரெட் மோல்டு உடம்புக்கு வெளியில் பண்ணுது. ஓ நீ யோசிச்சு பாரு, உன் வயிற்றுக்குள்ளே எல்லா ஃபுட்டும் டைஜஸ்ட் ஆகுதுல? ஆமாம் சார். அது உடம்புக்கு வெளியில் நடந்தால் ஸ்மெல்லு வரத்தானே செய்யும். ஆமாம் சார், வாந்தி எடுத்தாலே ஸ்மெல்லு தாங்க முடியறதில்ல சார். அப்படின்னா டைஜஷனே வெளியில் நடக்குது. எதுக்கு வெளியில், பிரெட் மோல்டு ரைசோபஸுக்கு வெளியில. அப்போ ஸ்மெல் எப்படி தான் இருக்கும், பயங்கர கொடூரமாக தான் இருக்கும். இப்போ தெரியுதா, பிரேக்கிங் ஆஃப் ஃபுட்டு இஸ் டன் அவுட் சைட் த பாடி இன் சாஃப்ரோஃபைட்டிக் நியூட்ரிஷன். அப்போ வெளியில் டைஜஷனை முடிச்சு நியூட்ரியன்ஸை மட்டும் அப்சார்ப் பண்ணிக்கிறதுக்கு பேர் என்ன, சாஃப்ரோஃபைட்டிக் நியூட்ரிஷன். தெளி வந்துருச்சா சாஃப்ரோஃபைட்டிக் நியூட்ரிஷனை பற்றி? சரி சார், சரி சார், சரி சார். எனக்கு சிம்பயாட்டிக் நியூட்ரிஷன் பற்றி நடத்திட்டு நியூட்ரிஷன் போகுது சார், அடுத்த டாபிக் போகலாம் சார். ஓகேடா. சிம்பயாட்டிக் நியூட்ரிஷன்னா என்னன்னா, டூ ஆர்கானிசம்ஸ் ஆர் இன் க்ளோஸ் ரிலேஷன் தட் பெனிஃபிட் ஈச் அதர். ரெண்டு ஆர்கானிசம் இருக்குடா, ஒன்னோட ஒன்று க்ளோஸ் ரிலேஷனில் இருக்கு, ஒன்று ரெண்டுமே பெனிஃபிட் ஆகிக்குது. அப்படியா சார்? ஆமாம், உதாரணம் சொல்லுங்கள் சார். உதாரணத்துக்கு ரைசோபியம் பாக்டீரியா அண்ட் லெகுமினஸ் பிளான்ட் ரூட்ஸ், லெகுமினஸ் பிளான்ஸ். உதாரணத்துக்கு நிலக்கடலை இருக்கு இல்லையா, நிலக்கடலை செடியெல்லாம் பார்த்தீங்கன்னா வேறுல தேர் வில் பி ரூட் நாட்யூல்ஸ். என்ன இருக்கும், வேறுல, இதுதான் வேறுன்னு வச்சுக்கோ, இப்படி செடி இதுதான் வேறுன்னு வச்சுக்கோ. இந்த வேறுல என்ன இருக்கும்னா நிறைய ரூட் நாட்யூல்ஸ் இருக்கும். ரூட் நாட்யூல்ஸ்னா வித விதையா இருக்கும்னு வச்சுக்கோவேன், இப்படி பல்ஜ் பல்ஜா இருக்கும். இந்த ரூட் நாட்யூல்ஸ்ல என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரைசோபியம் பாக்டீரியா இருக்கும். இந்த ரூட் நாட்யூல்ஸ்ல என்ன இருக்கும், ரைசோபியம் பாக்டீரியா. இந்த ரைசோபியம் பாக்டீரியா என்ன ஸ்பெஷாலிட்டினா, காத்துல இருக்கிற நைட்ரஜனை நைட்ரேட்ஸா மாத்தும். என்ன பண்ணும், காத்துல இருக்கிற நைட்ரஜனை நைட்ரேட்ஸா மாத்தும். அந்த நைட்ரேட் செடிக்கு தேவை நல்ல வளர்ச்சிக்கு. அப்ப ரைசோபியம் பாக்டீரியா இருக்கிறதுனால செடிக்கு நைட்ரேட்ஸ் கிடைச்சிருச்சு நல்லா வளர்றதுக்கு. அப்போ செடிக்கு லாபம், ரைசோபியம் பாக்டீரியாக்கு என்ன லாபம், ரைசோபியம் பாக்டீரியா உசுரோட இருக்கிறதுக்கு வீடு தந்ததே யாரு, லெகுமினஸ் பிளான்ஸ் தானே. ரைசோபியம் பாக்டீரியா உயிரோட இருக்கிறதுக்கே இடம் தந்து வேறுல ரூட் நாடியூல்ஸ் தந்தது யாரு, லெகுமினஸ் பிளான்ஸ் தானே. அப்போ when two organisms are in close relation with one another, ரெண்டு ஆர்கானிசம் ஒன்னோட ஒன்று க்ளோஸ் ஆன ரிலேஷன்ஷிப்பில் இருக்குது, அப்படி இருந்துச்சுன்னா தட் இஸ் கால்ட் சிம்பயாட்டிக் நியூட்ரிஷன். இந்த நியூட்ரிஷன் பேர் என்ன, சிம்பயாட்டிக் நியூட்ரிஷன். சரி சார், சரி சார். சார் சிம்பயாட்டிக் நியூட்ரிஷன் பேஸ் பண்ணி ஒரு சூப்பர் பாட்டு பாடுங்க சார் அப்படின்னுங்கிறியா? ஓகே ஒரு செகண்ட். உன்மேல் நான் கொண்ட காதல், என் மேல் நீ கொண்ட காதல், எதை நீ உயர்வாக சொல்வாயோ.
போடா பொல்லாத பையா நம்மேல் நாம் கொண்ட காதல் இதை நீ ரெண்டாக பார்ப்பாயோ. நல்லா கவனி, இங்க என்ன சார் ஒரு ரொமான்ஸ் பாட்டை பாடுறீங்க சப்ஜெக்ட்ல? நல்லா கவனி, இந்த இடத்துல அம்மனியும் அவரும் என்ன பேசிக்கிறாங்க, நம்ம ரெண்டு பேர் உன்மேல் நான் கொண்ட காதல், என்மேல் நீ கொண்ட காதல், எதை உயர்வாக சொல்வாய்? இந்த இடத்துல என்ன சொல்றோம், ரைசோபியம் பாக்டீரியா லெகுமினஸ் பிளான்ட் நம்பி இருக்கா, லெகுமினஸ் பிளான்ட் ரைசோபியம் பாக்டீரியா நம்பி இருக்கான்னு எதை உயர்வாக சொல்வாய்? போடா பொல்லாத பையா நம்மேல் நம் கொண்ட காதல், எப்படி ரூட் நாடியூல்ஸ்ல நம்மேல் நம் கொண்ட காதல் ரைசோபியம் பாக்டீரியாவும் லெகுமினஸ் பிளான்ட் நம்பி இருக்கு, லெகுமினஸ் பிளான்ட் ரைசோபியம் பாக்டீரியாவை நம்பி இருக்குது. அப்பேற்பட்ட ஒரு உன்னதமான ரிலேஷன்ஷிப்பை இப்படி பிரிச்சா பேசுற அப்படின்னு சொல்லலாம். சிம்பயாட்டிக் ரிலேஷன்ஷிப்புக்கு, சிம்பயாட்டிக் நியூட்ரிஷனுக்கு தெளிவா? ரைட்ரா ரைட்ரா ரைட்ரா. அடுத்தது சார், நல்ல பாட்டு இல்லை, நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். ஓகே, போட்டோ சிந்தசிஸ்னா என்ன, ரெஸ்பிரேஷன்னா என்ன, ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன். ஓகே, ஏற்கனவே போட்டோ சிந்தசிஸ்னா என்னன்னு பேசினேன், இந்த வார்த்தையிலேயே இருக்கு போட்டோ சிந்தசிஸ். போட்டோனா லைட்டு, எந்த லைட்டு, சன்லைட்டு. அதை யார் கேப்சர் பண்ணுறா, கார்போஹைட்ரேட்டு. அப்போ சன்லைட்டை கார்போஹைட்ரேட் கேப்சர் பண்ணிட்டு கார்பன் டை ஆக்சைடை எடுத்து என்ன பண்ணுது, வாட்டரை எடுத்து கார்பன் டை ஆக்சைடை கார்போஹைட்ரேட்டாக மாற்றிடுது. புரியுதா? இங்கே யார் இருக்கா, குளோரோஃபில். அங்கே யார் இருக்கா, சன்லைட். கேப்சர் பண்ணிடுது, ரைட். என்ன பண்ணுது, கார்பன் டை ஆக்சைடு எடுக்குது. என்னவா மாற்றுது, கார்போஹைட்ரேட்டாக மாற்றுது. யாரோட ஹெல்ப்போட, வாட்டரோட ஹெல்ப்போட. தெளிவாக இருக்கா? ரைட்டு சார். அப்போ திஸ் இஸ் கால்ட் ஆஸ் ஃபோட்டோ சிந்தசிஸ். ஃபோட்டோனா லைட்டை யூஸ் பண்ணுது, சிந்தசிஸ்னா ஃபுட்டு ப்ரொடியூஸ் பண்ணுது. கார்போஹைட்ரேட் இஸ் அ குட் எக்ஸாம்பிள் ஃபார் அ சிம்பிள் சுகர், ரைட்டு சார். இந்த இடத்துல திஸ் இஸ் அ ரிடக்ஷன் ரியாக்ஷன் போட்டிருக்கீங்களே, எப்படி சார்? கண்டிப்பாடா, கார்போஹைட்ரேட் நிறைய விதமான ஃபார்முலாஸ்ல இருக்கு. நம்ம என்ன ஃபார்முலாவில் இருக்கிற கார்போஹைட்ரேட்டை படிப்போம்னா, C6H12O6. இது இந்த கார்போஹைட்ரேட்டுக்கு குளுக்கோஸ்னு சொல்லுவாங்க. இந்த கார்போஹைட்ரேட்டுக்கு என்ன சொல்லுவாங்க, குளுக்கோஸ்னு சொல்லுவாங்க. இந்த கார்போஹைட்ரேட்ல பாரு, இங்க என்ன இருக்கு, CO2 இருக்கு. CO2 என்னவா மாறிடுது, C6H12O6 ஆ மாறிடுது. லெட் மீ ரிப்பீட் மை செல்ஃப், CO2 என்னவா மாறிடுது, C6H12O6 ஆ மாறிடுது. அப்போ இந்த இடத்துல அடிஷன் ஆஃப் ஹைட்ரஜன் நடக்குது. சார், கெமிஸ்ட்ரியில ஃபர்ஸ்ட் யூனிட்ல கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் அண்ட் ஈக்குவேஷன்ஸ்ல அடிஷன் ஆஃப் ஹைட்ரஜன் இஸ் ரிடக்ஷன் படிச்சேன் சார். பியூட்டிஃபுல்டா. அப்ப கார்பன் டை ஆக்சைடுல ஹைட்ரஜன் ஆட் ஆகிறதுனால எனக்கு கார்போஹைட்ரேட் C6H12O6 கிடைக்குது. அப்ப திஸ் இஸ் கால்ட் அஸ் என்னது, ரிடக்ஷன். அப்போ கார்பன் டை ஆக்சைடு இஸ் ரெடியூஸ் டு கார்போஹைட்ரேட் டியூரிங் போட்டோ சிந்தசிஸ் இன் த பிரசன்ஸ் ஆஃப் வாட்டர் சன்லைட் அண்ட் குளோரோஃபில். எப்படி 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 போட்டோ சிந்தசிஸ்னா என்ன, கார்பன் டை ஆக்சைடு இஸ் ரெடியூஸ் டு கார்போஹைட்ரேட்ஸ் இன் த பிரசன்ஸ் ஆஃப் வாட்டர் சன்லைட் அண்ட் குளோரோஃபில். தெளிவா இருக்கா? தெளிவு சார். சார், இந்த இடத்துல இது ரிடக்ஷன் ஆயிடுச்சு. ஆமாடா ஆமாடா, சன்லைட்டை எடுத்துக்குதா சார்? ஆமாடா, சன்லைட்டை போட்டோ சிந்தசிஸ் எடுத்துக்கிறதுனால சன்லைட் இஸ் அ கைண்ட் ஆஃப் ஹீட், சன்லைட் இஸ் அ கைண்ட் ஆஃப் ஹீட் எனர்ஜி. அப்போ நான் இதை எண்டோதெர்மிக் ரியாக்ஷன் சொல்லாமா சார்? எப்படிரா சார், எண்டோதெர்மிக் ரியாக்ஷன்னா என்ன, இப்படியே சேர்ந்தா என் வருது. லெட் மீ ரிப்பீட் மை செல்ஃப், இப்படியே சேர்ந்தா என் வருது. அப்படின்னா ஹீட்டை எடுத்துக்கிட்டு நடக்கிற ஒரு ரியாக்ஷன் பேர் எண்டோதெர்மிக் ரியாக்ஷன். இந்த இடத்துல சன்லைட் யூஸ் ஆகுறதுனால ஹீட் யூஸ் ஆகுறதுனால இதை எண்டோதெர்மிக் ரியாக்ஷன் சொல்லலாமா? சொல்லலாம்டா. போட்டோசிந்தசிஸ் இஸ் அன் எண்டோதெர்மிக் ரியாக்ஷன், போட்டோசிந்தசிஸ் இஸ் அன் எண்டோதெர்மிக் ரியாக்ஷன். சரி சார், ரெஸ்பிரேஷனா என்னன்னு சொல்லிருங்க சார். ரெஸ்பிரேஷன்னா ஒண்ணுமே இல்லை, உடம்புக்கு வெளியிலிருந்து ஆக்சிஜனை எடுத்து, a process by which oxygen is acquired from outside the body, உடம்புக்கு வெளியிலிருந்து ஆக்சிஜனை எடுத்து, and it is used to break down food. உடம்புல ஃபுட்டு சாப்பிட்டோம்ல, ஃபுட்டு அதை பிரேக் பண்ணும். ஏன் சார், ஃபுட்டுங்கிறது என்ன, சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி. அந்த சோர்ஸ் ஆஃப் எனர்ஜியை என்ன பண்ணணும், பிரேக் பண்ணி எனர்ஜி எடுக்கணும், கரெக்டா இல்லையா? ஃபுட் இஸ் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி, சின்ன வயசுலேருந்து படிக்கிறோம். அப்போ ஆக்சிஜன் என்ன பண்ணுது, வெளியிலேருந்து உள்ளே போய் உடம்புக்குள்ளே இருக்கிற ஃபுட்டை, டைஜஸ்ட் ஆன ஃபுட்டை எரிக்குது. இட் இஸ் பர்னிங் ஃபுட்டு. அந்த மாதிரி பேர்ன் ஆகுறதுனால தான் உயிரோட இருக்கும்போது உன் உடம்பு வெது வெதுன்னு இருக்குது. என்ன நடக்குதுன்னு புரியுதா? ஃபுட் இருக்குது, வயிற்றுக்குள்ளே போகுது, டைஜஸ்ட் ஆகுது, டைஜஸ்ட் ஆகி இருக்குது உடம்புக்குள்ளே. வெளியிலேருந்து என்ன போகுது, ஆக்சிஜன்.
ஆக்சிஜன் இஸ் அக்வயர்டு ஃப்ரம் அவுட் சைட் த பாடி. அது எப்படி என்ன பண்ணுது, ஆக்சிஜன் உடம்புக்குள்ள இருக்கிற ஃபுட்டை டைஜ இது பண்ணிடுது, ஆக்சிடைஸ் பண்ணிடுது. என்ன பண்ணிடுது, ஆக்சிடைஸ். ஆக்சிடைஸ்னா என்ன சார், அடிஷன் ஆஃப் ஆக்சிஜன் இஸ் கால்ட் அஸ் ஆக்சிடேஷன். கெமிஸ்ட்ரி ஃபர்ஸ்ட் யூனிட், கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் அண்ட் ஈக்குவேஷன்ஸ். அப்போ உடம்புக்குள்ள இருக்கிற டைஜஸ்ட் ஆன ஃபுட்டை ஆக்சிஜனோட சேர்த்து எரிச்சம்னா எனர்ஜி கிடைக்குது. எரிக்கிறதுக்கு இன்னொரு பேரு, டெக்னிக்கல் நேம் ஆக்சிடேஷன். அப்ப ரெஸ்பிரேஷன் இஸ் இன்ஃபேக்ட் ஆக்சிடேஷன். சார் எரிச்சா ஹீட் வரும், ஆமா. ஸோ ரெஸ்பிரேஷன் இஸ் அண்ட் எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன். ரெஸ்பிரேஷன் இஸ் அண்ட் எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன். இப்போ ரெஸ்பிரேஷன்னா என்ன, உடம்புக்கு வெளியில இருந்து ஆக்சிஜனை உடம்புக்குள்ள எடுத்துட்டு வந்து எதுக்கு யூஸ் பண்ற, பிரேக் டவுன் ஃபுட்டு. சார் இத பர்ன் டவுன் ஃபுட்னு போடலாமே, பெட்டரா இருக்குமே, ஏன்னா எரிக்குது தானே. ஆமாடா, ரைட். உனக்கு சந்தேகமா இருந்தா ரீகால் பண்ணு, ஆக்சிஜன் இஸ் அ சப்போர்ட்டர் ஆஃப் பர்னிங். இது 7th 8th படிச்சிருப்போம், ஆக்சிஜன் இஸ் அ சப்போர்ட்டர் ஆஃப் பர்னிங். ஆக்சிஜன் இல்லாம எந்த ஒரு பொருளுமே எரியாது. உடம்புக்குள்ள டைஜஸ்டட் ஃபுட்டு எரிஞ்சு எனர்ஜி தரணும்னா எனக்கு என்ன வேணும் சொல்லுடா, என்ன வேணும். ஆக்சிஜன் வேணும், அது வெளியிலிருந்து எடுத்துட்டு வந்து ஃபுட்டை எரிக்கிறதுக்கு பேரு ரெஸ்பிரேஷன். இது இட் இஸ் அன் ஆக்சிடேஷன் ரியாக்ஷன் பிகாஸ் ஆக்சிஜன் இஸ் ஆடட். இட் இஸ் அன் எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன் பிகாஸ் ஹீட் இஸ் கிவன் அவுட். சரி சார், சரி சார். சார் போட்டோ சிந்தசிஸ் எங்க சார் நடக்குது, குளோரோ பிளாஸ்டில் நடக்குது, ரைட்டு. ஏன் சார் குளோரோ பிளாஸ்டில் நடக்குது, ஏன்னா குளோரோ பிளாஸ்டில் தான் குளோரோஃபில் இருக்குது. 9th படிச்சிருக்கோம், கரெக்டா இல்லையா, குளோரோ பிளாஸ்டில் தான் குளோரோஃபில் பிக்மெண்ட் இருக்குது. அப்போ எனக்கு போட்டோ சிந்தசிஸ்க்கு கண்டிப்பாக குளோரோஃபில் வேணும், குளோரோஃபில் இருக்கிற குளோரோ பிளாஸ்ட். அப்போ போட்டோ சிந்தசிஸும் எங்க தான் நடக்குது, குளோரோ பிளாஸ்டில் தான் நடக்குது. சரி ரெஸ்பிரேஷன் எங்க சார் நடக்குது, சார் இருங்க சார், நான் எனர்ஜி செல் ஆஃப் த எனர்ஜி எனர்ஜி ஹவுஸ் ஆஃப் த செல், பவர் ஹவுஸ் ஆஃப் த செல் அப்படின்னு 9th படிச்சிருக்கேன். என்ன படிச்சிருக்க, பவர் ஹவுஸ் ஆஃப் த செல். ஏன்டா பவர் ஹவுஸ் ஆஃப் த செல் அப்படின்னு, மைட்டோகாண்ட்ரியாவை சொல்றேன், ஏன்னா அங்கே தான் சார் எனர்ஜி ரிலீஸ் ஆகுது. அப்போ யூகேரியாட்ஸில் ரெஸ்பிரேஷன் மைட்டோகாண்ட்ரியன் காம்ப்ளெக்ஸில் தான் நடக்குது. 9th டாபிக் ரீகால் பண்ணு, மைட்டோகாண்ட்ரியன் காம்ப்ளெக்ஸ் இஸ் கால்ட் அஸ் பவர் ஹவுஸ் ஆஃப் த செல் பிகாஸ் அந்த இடத்துல தான் என்ன நடக்குது, ரெஸ்பிரேஷன் நடக்குது. ரெஸ்பிரேஷன்னா என்ன, ஃபுட்டு. என்ன ஃபுட்டு, டைஜஸ்டட் ஃபுட்டு. என்னவாகுது, ஆக்சிஜன் கூட சேர்ந்து பத்தி எரிஞ்சு எனர்ஜி தருது, பத்தி எரிஞ்சு எனர்ஜி தருது, ரைட். ஓகே, சிம்பிள் யூனிசெல்லுலார் ஆர்கானிசம்ஸ் நிறைய இருக்கு உலகத்துல. இது எல்லாமே மொத்த லைஃப் ப்ராசஸையுமே ஒத்த செல்லையே முடிச்சிடும். உதாரணத்துக்கு ஒரு சிம்பிளான பாக்டீரியா இருக்கு, சிங்கிள் செல் பாக்டீரியா இருக்குன்னு வச்சுக்கோவேன். ஒரு காக்கஸ் பாக்டீரியா இருக்கு அப்படின்னு வச்சுக்கோவேன். காக்கஸ்ங்கிறது ஒரு டைப் ஆஃப் பாக்டீரியா, அதுக்குள்ள போவேண்டாம். ஓகே, ஒரு சிம்பிளான யூனிசெல்லுலார் பாக்டீரியா இருக்குன்னா அந்த பாக்டீரியா ஃபுட்டை சாப்பிட்றது, ஃபுட்டை டைஜஸ்ட் பண்ணுறது, ரெஸ்பிரேஷன் பண்ணுறது, சாப்பிட்டு முடிச்சுட்டு எக்ஸ்க்ரீஷன் பண்ணுறது, தேவையில்லாத பொருட்களை எல்லாம் எல்லாமே ஒரே செல்லிலேயே பண்ணி முடிச்சிடும். எப்படி பண்ணும் அப்படின்னா, பை சிம்பிள் டிஃப்யூஷன். சார் சிம்பிள் டிஃப்யூஷன் அப்படின்னா என்ன சார், டே சிம்பிள் டிஃப்யூஷன்னா ஒரு பொருள் அதிகமான கான்சென்ட்ரேஷன்லேருந்து கம்மியான கான்சென்ட்ரேஷனுக்கு இயற்கையாகவே தானாகவே நவர்றது பேர் சிம்பிள் டிஃப்யூஷன். சார் ஒரு உதாரணம் சொல்லுங்கள், இப்போ நான் சென்ட் போட்டுக்கிட்டேன்னு வச்சுக்கோ, நான் சென்ட் போட்டுட்டு நடந்து வந்தேன்னா எல்லாத்துக்கும் ஸ்மெல் வருதா கொஞ்ச நேரத்தில், ஆமாம் சார். ஏன் ஸ்மெல் வருதுன்னா, நான் சென்ட் போட்ட உடனே வாட் இஸ் ஹேப்பனிங், அதிக கான்சென்ட்ரேஷனில் சென்ட்டு என்னுடைய இதான அக்குள்ள இருக்குது, என்னுடைய ஆர்ம் பிட்ஸ்ல அதிக கான்சென்ட்ரேஷன்ல சென்ட் இருக்கு. இந்த சென்ட் என்ன ஆகுது, ரிலீஸ் ஆகி ரிலீஸ் ஆகி ஹையர் கான்சென்ட்ரேஷன்ல இருந்து ஓ மூக்கு லோவர் கான்சென்ட்ரேஷன் ரீச் ஆகிருது, நான் சென்ட் போட்டிருக்கிறது உனக்கு வந்து சேர்ந்துருது. திஸ் இஸ் கால்ட் அஸ் சிம்பிள் டிஃப்யூஷன். ஆக்சிஜனும் யூனிசெல்லுலார் ஆர்கானிசத்துல சிம்பிள் டிஃப்யூஷன் மூலமா தான் டிரான்ஸ்ஃபர் ஆகுது. ஆமாவா சார், ஆமாடா. ஆக்சிஜன் எப்படி டிரான்ஸ்ஃபர் ஆகுது, சிம்பிள் டிஃப்யூஷன் மூலமா தான் டிரான்ஸ்ஃபர் ஆகுது. சரி சார், அப்போ ஒரு செல்லா இருக்கும்போது, ஒத்த செல்லா இருக்கும்போது ஈஸியா ஆக்சிஜன் பரவிடுது. அதுவே நீங்க பாரு, செல்ஸ் என்னவா இருக்கு, டிஷ்யூஸா இருக்கு, டிஷ்யூஸ் என்னவா இருக்கு, ஆர்கன்ஸ், ஆர்கன்ஸ், ஆர்கன் சிஸ்டமா இருக்கு, ஆர்கன் சிஸ்டம் ஆர்கானிசமா இருக்கும்போது ஆக்சிஜனால இந்த டிஷ்யூஸ் குள்ள, இந்த ஆர்கன்ஸ்குள்ள, இந்த ஆர்கன் சிஸ்டம்ஸ்குள்ள எல்லாம் வெறும் டிஃப்யூஷனை மட்டும் நம்பி டக்கு டக்குன்னு போக முடியறது கிடையாது, டக்கு டக்குன்னு போக முடியறது கிடையாது. மறந்துடாத, உடம்புல அத்தனை இடத்துலையுமே என்ன நடந்துகிட்டு இருக்கு, இந்த செகண்ட் நான் இப்படி கையை தூக்கிக்கிட்டு இருக்கேன்னா இந்த இடத்துல என்னுடைய ரத்தத்துல இருக்கிற ஆக்சிஜனும் ரத்தத்துல இருக்கிற டைஜஸ்டட் ஃபுட்டும் ஒன்னா சேர்ந்து எரியுது.
எரிஞ்சு எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணுது. அந்த எனர்ஜி ப்ரொடியூஸ் ஆகி மசில்ஸுக்கு போகுது, ஏடிபி மாலிக்யூல்ஸாக மாறுது, மசில்ஸை கான்ட்ராக்ட் பண்ணுது. அந்த மசில்ஸ் கான்ட்ராக்ட் பண்ணும்போது கை கால் அசையுது, கிளாஸு தானா நடக்குது. சரி வா. அப்போ சிம்பிள் யூனிசெல்லுலார் ஆர்கானிசம்ஸ் கம்ப்ளீட் ஆல் லைஃப் ப்ராசஸஸ் வித் இன் த சேம் செல். எப்படி? பை சிம்பிள் டிஃப்யூஷன். பட் இட் இஸ் நாட் பாசிபிள் இன் காம்ப்ளெக்ஸ் ஆர்கானிசம்ஸ். காம்ப்ளெக்ஸ் ஆர்கானிசம்ஸில் நாட் பாசிபிள், ஏன்னா ஓ டு டிமாண்ட் இஸ் வெரி வெரி ஹை, டிஃப்யூஷன் ஸ்பீட் இஸ் வெரி வெரி ஸ்லோ. காம்ப்ளெக்ஸ் ஆர்கானிசம்ஸ்க்கு அதிகமான ஆக்சிஜன் தேவை, ரொம்ப ரொம்ப அதிகமான ஆக்சிஜன் தேவை. யோசிச்சு பாரு, எத்தனை நிமிஷம் நம்மளால் மூச்சை பிடிக்க முடியும்? ஒரு நிமிஷம், ரெண்டு நிமிஷம். அதுக்குள்ளேயே உடம்பு ஆக்சிஜன் இல்லாமல் துடிக்க ஆரம்பிச்சிருது. ஏன்? எந்த இடத்துலையும் என்ன நடக்கல, ஆக்சிடேஷன் நடக்கல. ஏன் ஆக்சிடேஷன் நடக்கல? மூச்சை பிடிச்சிக்கிட்டு இருக்க, உள்ள ஆக்சிஜன் போகல. உள்ள ஆக்சிஜன் போகாதனால, ஆக்சிடேஷன் நடக்காதனால, எனர்ஜி கிடைக்காதனால, உயிர் கொஞ்சம் கொஞ்சமா போக ஆரம்பிச்சிருது. இப்ப ஏன் மூச்சு அடைச்சா செத்து போறாங்கன்னு புரியுதா? சரி வா 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 வா. அப்போ அந்த அளவுக்கு அதிகமா ஹியூமன் பீயிங்ஸ் என்ன தேவைப்படுது? ஆக்சிஜன் தேவைப்படுது. ஸோ சிம்பிள் யூனிசெல்லார் ஆர்கானிசம்ஸ் கம்ப்ளீட் ஆல் லைஃப் ப்ராசஸ் ஒரே செல்லையே, ஏன்னா தே கேன் டூ இட் பை சிம்பிள் டிஃப்யூஷன். சிம்பிள் டிஃப்யூஷன்ல ஆக்சிஜனை டிரான்ஸ்மிட் பண்ணுது. இது காம்ப்ளெக்ஸ் ஆர்கானிசம்ல நாட் பாசிபிள், ஏன்னா காம்ப்ளெக்ஸ் ஆர்கானிசம்ல ஆக்சிஜன் டிமாண்ட் ஹை, அதே நேரத்தில் டிஃப்யூஷன் ஸ்பீடு ஸ்லோ. சரி சார், சரி சார். யூனிசெல்லார் ஆர்கானிசம்ஸ் இன்னொன்று, தேர் இன் டைரக்ட் கான்டாக்ட் வித் தி என்விரான்மெண்ட். என்விரான்மெண்ட்டோட நேராக கான்டாக்டில் இருக்குது. எப்படி சார்? இப்படி ஒரு யூனிசெல்லுலார் ஆர்கானிசம் இருக்குன்னா, இதில் நியூக்ளியஸ் இருக்குன்னு வச்சுக்கோவேன், சைட்டோபிளாசம் இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோ. டைரெக்டாக என்ன பண்ணும்? வெளியிலிருந்து ஆக்சிஜன் டிஃப்யூஷன் வழியாக உள்ளே வந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் மல்டிசெல்லார் ஆர்கானிசம்ஸுக்கு கொஞ்ச நேரம் முன்னாடி தானே சொன்னேன், காம்ப்ளிகேட்டடான ஸ்ட்ரக்சர் இருக்கிறதுனால டக்குன்னு டிஃப்யூஷனால் ஆக்சிஜனையும் சரி எந்த ஒரு பொருளையும் டிரான்ஸ்மிட் பண்ண முடியாது. சரி, அப்போ உடம்புல டிஃப்யூஷன் ரொம்ப கம்மியாக தான் யூஸ் ஆகுது. யார் உடம்புல? ஹியூமன் பீயிங்ஸில், மல்டிசெல்லுலர் ஹியூமன் பீயிங்ஸில். அப்போ எப்படி சார் உடம்புல ஆக்சிஜன் எல்லா இடத்துக்கும் எடுத்துகிட்டு போகிறோம்? எப்படி சார் உடம்புல டைஜஷன் பண்ணுறோம்? இது எல்லாத்துக்குமே டு ஃபெசிலிட்டேட் த லைஃப் ஆஃப் மல்டிசெல்லுலார் ஆர்கானிசம்ஸ். மல்டிசெல்லுலார் ஆர்கானிசம்ஸ் உயிரோடு இருக்கணுங்கிற ஒரே காரணத்துக்காக, டைஜஷனுக்கு தெர் இஸ் எ செப்பரேட் சிஸ்டம், ரெஸ்பிரேஷனுக்கு தெர் இஸ் எ செப்பரேட் சிஸ்டம், சர்க்குலேஷனுக்கு தெர் இஸ் எ செப்பரேட் சிஸ்டம், எக்ஸ்கிரீஷனுக்கு தெர் இஸ் எ செப்பரேட் சிஸ்டம். டைஜஷன், சாப்பிட்ற ஃபுட்டு பீஸ் பீஸாக உடச்சி நியூட்ரியன்ஸாக சத்துக்களாக மாறுறது செப்பரேட் சிஸ்டம். ரெஸ்பிரேஷன், ஆக்சிஜனை வெளியிலேருந்து உள்ளே எடுத்துகிட்டு போகிறது செப்பரேட் சிஸ்டம். அதுக்கு பேர் என்ன? ரெஸ்பிரேஷன். சர்க்குலேஷன், உடம்புல எல்லா இடத்துக்கும் ஆக்சிஜனையும் எடுத்துட்டு போனையும் ஃபுட்டையும் எடுத்துட்டு போகணும், அதுக்கு தனி செப்பரேட் சிஸ்டம், சர்க்குலேட்டரி சிஸ்டம். எல்லாம் முடிஞ்சு போச்சு. ரத்தத்தில் என்னென்ன ஆக்சிஜனும் ஃபுட்டும், டைஜஸ்டட் ஃபுட்டும் உடம்புல எல்லா இடத்துக்கும் போய் ஒன்றா சேர்ந்து எரிஞ்சு ஹீட் தந்து எனர்ஜி தந்து வேலையெல்லாம் முடிஞ்சு போச்சு. தேவையில்லாத பொருள்களை எல்லாம் உடம்பை விட்டு வெளியில் அனுப்பணும். அப்போ எக்ஸ்க்ரீஷனுக்கும் தனியா ஒரு சிஸ்டம் இருக்கு, எக்ஸ்கிரீஷனுக்கும் தனியா ஒரு சிஸ்டம் இருக்கு. அப்ப பாடிக்கு என்ன வேணும்? எனர்ஜி இஸ் நீடட். பாடிக்கு என்ன வேணும்? எனர்ஜி இஸ் நீடட். எதுக்கு சார்? டு மெயின்டைன் த ஸ்டேட் ஆஃப் ஆர்டர் இன் த பாடி. பாடியுடைய ஆர்டரை மெயின்டைன் பண்றதுக்கும், திருப்பி க்ரோ ஆகி டெவலப் ஆகி புதுசா புரோட்டீன் சிந்தசைஸ் பண்ணி புண்ணெல்லாம் சரி பண்ணி க்ரோ ஆகிக்கிட்டே இருக்கும் இல்லையா, அதுக்கெல்லாம் என்ன வேணும்? எனர்ஜி வேணும். அந்த எனர்ஜி வேணும்னா என்ன பண்ணும்? டைஜஷன் நடக்கணும். எப்படி எப்படி? இங்கே பாரு, உள்ளே போய் டைஜஷன் நடக்கணும், மூக்கு வழியாக போய் ரெஸ்பிரேஷன் நடக்கணும், ஹார்ட்லேருந்து எல்லாம் பம்ப் ஆகி சர்க்குலேஷன் நடக்கணும், பவல் மூமெண்ட்ஸ் ஆகி வெளியில் என்ன நடக்கும்? எக்ஸ்கிரீஷன் நடந்துக்கிட்டே இருக்கணும். இந்த நாளும் ஒழுங்காக நடந்துச்சுன்னா உயிர் நல்லா இருக்கும். அப்போ இது நாளுக்கும் பேர் என்னன்னா லைஃப் ப்ராசஸஸ். புரியுதா? எது எது? டைஜஷன், எப்படி டைஜஷன் மூக்கு வழியா, ரெஸ்பிரேஷன் ஹார்ட் வழியா, சர்க்குலேஷன், அதுக்கப்புறம் பவல் மூமெண்ட், எக்ஸ்கிரீஷன். சூப்பர் சார், சூப்பர் சார். இப்போ இது தெளிவாக புரிஞ்சிருச்சா? புரிஞ்சிருச்சு சார். சார் எனக்கு ஒரு சின்ன விஷயம் சொல்லுடா சாமி, ஃபோட்டோ சிந்தசிஸ்க்கு கால்வின் சைக்கிள்னு போட்டிருக்கீங்களே. ஆமாடா, டோன்ட் வெரி, இது நீ ஹையர் செகண்டரியில் படிச்சுக்குவ. இன்ஃபேக்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான குவெஸ்டனு. ஃபோட்டோ சிந்தசிஸ்க்கு இன்னொரு பேர் என்ன? டெக்னிக்கல் நேம் கால்வின் சைக்கிள். ரெஸ்பிரேஷனுக்கு மூணு பேரும் சொல்லலாம், ட்ரை கார்பாக்சிலிக் ஆசிட் சைக்கிள்னு சொல்லலாம், கர்ப் சைக்கிள்னு சொல்லலாம், சிட்ரிக் ஆசிட் சைக்கிள்னு சொல்லலாம், ரைட்? இந்த லெக்சர் கொஞ்சம் பெருசாக தான் போயிருக்கு, நானும் ஒத்துக்கிறேன். இந்த லெக்சர் வந்து மொத்தமாக பார்த்தா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான க்வெஸ்சன்ஸ் கம்மியாக தான் வரும். எந்த மாதிரி வரும்? இந்த க்வெஸ்சன் இம்பார்ட்டன்ட்டு. ஏன் வந்து மல்டி செல்லுலார் ஆர்கானிசம்ஸில் வெறும் டிஃப்யூஷன் பத்தாது?
வெறும் டிஃபியூஷன் மட்டும் மல்டிசெல்லார் ஆர்கானிசம்ஸை உசுரோட வச்சுக்க பத்தாது. என்ன வேணும்? யூ நீட் அ செப்பரேட் சிஸ்டம். ஏன் மல்டிசெல்லார் ஆர்கானிசம்ஸ்ல ஆக்சிஜன் டிமாண்ட் ஹை, டிஃபியூஷன் ரேட்டு ஸ்லோ? இந்த க்வெஸ்சன் ஓரளவுக்கு இம்பார்ட்டன்ட்டு. ஒன் மார்க்கில் சாஃப்ரோஃபைட்டிக்கு, பேராசிட்டிக்கு, சிம்பயாட்டிக்கு, மேட்ச் த ஃபாலோயிங் இந்த மாதிரி ஏதாவது கேட்கலாம். இதுதான் இதோடைய சிக்னிஃபிகன்ஸ். ஆனாலும் இந்த லெக்சரை ஃபுல்லாக படித்து எஃபர்ட் எடுத்து பார்க்க சொல்வேன். ஏன் இந்த லெக்சரில் நிறைய இம்பார்ட்டண்ட்டான விஷயம் சொல்லியிருக்கேன். இதை ஃபவுண்டேஷனாக வச்சு இனிமேல் இந்த யூனிட்டை உட்காந்து என்ஜாய் பண்ணுவோம் படித்து. ஓகே ஓகேடா தங்க, தேங்க்ஸ் ஃபார் லிசனிங் டு மீ. தட்ஸ் பேசிக்கலி தி எண்ட் ஆஃப் திஸ் லெக்சர். சியர்ஸ் டு யூ. நம்ம லெக்சர்ஸ் பிடிச்சிருந்தா ஆப்வியஸ்லி சப்ஸ்கிரைப் பண்ணு, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணு. வேற என்ன சார் பண்றது? டே உன் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரெக்கமெண்ட் பண்றா நம்ம சேனலை சோசியல் மீடியால. பிகாஸ் யூ ஆர் கோயிங் டு ஹேவ் சோ மச் ஃபன் லேர்னிங் பயாலஜி டுகெதர். சியர்ஸ் அண்ட் தேங்க்யூ. பைடா சாமி.